எல்லாம் வல்ல ஆதி பரம்பொருள் ஐயா வைகுண்ட நாராயணருடைய அருள் பிரவாகம் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதாக ஐயா வைகுண்டர் சசங்கம் யூடியூப் சேனல் மூலம் நாளை முதல் தொடர்ந்து 17 நாட்கள் திரு ஏடு எனும் அகில திரட்டு அம்மானியினுடைய விளக்க உரை இங்கு காட்டப்படுகிறது அதிலே அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி வீதம் இதம் பதினேழு பகுதிகளையும் பதினேழு நாட்களாக இங்கு ஆக இங்கு தரப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பர்களால் அந்த விளக்குரை உரை செய்யப்படும் ஒவ்வொரு நாளும் மாலை மாலை நான்கு மணிக்கு இந்த சே சேனல்ல அது ஒளிபரப்பப்படும் அனைத்து அனைத்து அன்பு கூடிய சொந்தங்களும் இதில் கண்டு பலன் பெற எல்லாம் வல்ல ஐயா பரம்பொருளுடைய பாத கமலங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இந்த திரியேடு வாசிப்பினுடைய உன்னதத்தை உணர்த்தும் பொருட்டு இதனுடைய ஒரு முன்னோட்ட பதிவை இன்றைக்கு நாம் காண்போம் வியாச பகவானை பற்றி நமக்கு நன்கு தெரியும் பரராச முனிவருக்கும் மச்சகந்தி என்கிற மீனவ பெண்ணுக்கும் ஒரு ஆகம கூட்டங்களெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டிலே வருகின்ற அந்த நேரத்திலே சரஸ்வதியும் கணபதியும் எவ்வாறு பிறந்தார்களோ பிறந்து அந்த கால கணக்கிலே பரராசருக்கு பிறந்த ஒருவர் தான் பொதுவாக வியாசர நாராயணருடைய அம்சமாக நம்ம போற்றுகிறோம் அப்படிப்பட்ட வியாசர் தான் நமக்கு பதினெட்டு புராணங்களையும் நமக்கு மக்களுக்காக தொகுத்தளித்தார் அது மட்டுமல்லாமல் மகாபாரதத்தையும் அது ஒரு மாபெரும் இதிகாச காப்பியத்தையும் நமக்கு இந்த பதினேழு புராணங்கள் எழுதுறாரு முடிக்கிறார் அப்படி எழுதி முடித்த பிறகும் அவருடைய மனமானது ஒரு ஏதோ ஒன்றை விட்டு விட்டதாக அவருடைய மனமான துன்பது அதாவது இறைவனுடைய அதாவது அனைத்து வரலாற்றையும் நாம் சொல்லிவிட்டோமா இது போதுமானதா என்கிற அந்த ஒரு மன குழப்பம் அவரை வாட்டி வதை ஏதோ ஒன்று நம்ம செய்யணும் என்கிற எண்ணத்திலே அவரை கொண்டே இருந்தார் அப்போது அவருடைய ஒன்றுதான் எழுத வேண்டும் அது அனைத்து விஷயங்கள் இந்த உலகம் தோற்ற முதல் நாராயணனுடைய அனைத்து அவதார காட்சிகள் மேலும் ஒவ்வொரு யுகத்தினுடைய வரலாறு அந்த யுகத்திலே அசுரர்கள் எப்படி தோன்றுகிறார்கள் அதுபடி இந்த உலகத்தினுடைய முடிவு இந்த உலகத்தினுடைய முடிவின் பிறகு இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்திலே எப்படி நிகழப்போகிறது என்கிற அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே பிராணமாக ஒரே ஆகமாக தந்தால் என்னுடைய மன சங்கடம் தீரும் என்று அவருடைய மனதுக்குள்ளாகவே இறைவன் அருள் கொடுக்கின்றார் அதன்படி வியாசகுருமானால் எழுதப்பட்ட ஒரு புராணம் தான் பாகவத புராணத்தில் ஒன்றாக கொடுக்கப்படுகிறது இதனால தான் இதை ஸ்ரீமதி பாகவதம் என்று சொல்லுவாங்க அனைத்தையும் ஒன்றாக்கி கொடுத்ததுனால இதை மகாபுராணம் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் எழுதுகிறார் எழுதுறதுனால அவருடைய மனம் முழுமையான ஒரு ஆனந்த நிலையை அடைகிறது இதுதான் அந்த ஸ்ரீமத் இனி இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பெருமையை உணர்த்தும் விதமாக பின்வரக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு அதாவது ஒரு புராண வரலாறு நமக்கு இதை உறுதிப்படுத்துகிறது அதனுடைய பெருமை என்ன அதனுடைய சிறப்பு என்ன என்பது அதாவது அந்த பஞ்சபாண்டவர்கள் பாண்டவர்கள் எல்லாம் நாராயணம் கொடுத்து விட்டு அவர்களும் வைகுண்டத்தை நோக்கி அவர்கள் அங்கே பயணமாகிறார்கள் அப்போது இந்த பூமியை ஆழ்வதற்கு அபிமன்யனுடைய மகனான பரிசுக்கு அங்கே பட்டம் சூட்டப்படுகிறது அதாவது பஞ்சபாண்டவருடைய அந்த பரிசுமித்து அந்த நாட்டை நல்ல ஒரு அறமாகவும் வளமாகவும் அவன் ஆட்சி செய்து கொண்டு வருகின்றான் அப்படி அவனுடைய அந்த வாழ்நாள் நெருங்கக்கூடிய அந்த காலத்திலே அவனுடைய கர்ம வினையினால அவன் ஒரு தவறு அழைத்த அதாவது ஒரு நாள் ஒரு காட்டுக்கு போகின்றான் காட்டுக்கு போகும்போது ஒரு முனிவருடைய ஆசிரமத்திற்கு செல்கின்றான் அந்த முனிவர் ஒரு ஆழ்ந்த நித்திரையில் இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கின்றார் இடையூறு செய்யக்கூடாது என்கிற அந்த ஒரு நிலைபாட்டை மறந்தான் தான் மன்னன் என்கிற அகந்தையா அதனால என்ன பண்றான் அவன் நிறைய பாவனைகள் இதெல்லாம் பண்ணி பண்ணி பார்க்கிறான் அவருடைய தியானத்தை கலைப்பதை ஆனா வேளை அந்த முனிவருடைய தியானம் கலைய இதனால ஆத்திரம் கொள்கிறான் அப்படி ஆத்திரம் கொண்ட பரிசு என்ன பண்றான் ஒரு செத்த பாம்பை அந்த முனிவருடைய கழுத்திலே மாட்டி தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அரண்மனைக்கு வந்தவனோ நாம் பண்ணுவது மிகப்பெரிய தவறு அல்லவா இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அல்லவா என்பதை அரண்மனைக்கு சென்றதும் உணர்ந்து கொள்கிறான் மீண்டும் அந்த ஆசிரமத்தை இந்த அந்த ஆழ்ந்த தியானத்திலிருந்து முடித்துக் கொண்ட அந்த முனிவரோ இதை பார்த்த கணத்தில் இதை போட்டவன் அவன் ஏழு நாளில் ஒரு பாம்பு கடித்து இறப்பான் என்று அவர் ஒரு சாபத்தை போடுகின்றார் இந்த சாபத்தை அறிந்த பரிசித்து மிகவும் கலக்கமடைகின்றான் அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஏழு நாளையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதை கரெக்ட்டாக பயன்படுத்தி நம்ம அதை செயல்படணும் என்கிற எண்ணி எண்ணத்திலே தன்னுடைய மகனான ஜனமேஜயன் அதாவது ஜனம் ஜனமேயன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகனுக்கு நாட்டுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு அவன் நேராக வியாசருடைய மகனான அதாவது வியாசர் பகவானுடைய மகனான சுகர் என்று சொல்வார்கள் சுக பிரம்மம் அவரிடம் போய் அந்த பாகவத புராணத்தை ஏழு நாட்களும் அவன் கேட்கிறான் அதிலே தியானி வியாசுருடைய மகனான சுகரும் அந்த ஏழு அத்தியாயங்கள் கொண்ட அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை மன்னனுக்கு அவன் அனைத்தையும் கேட்டு முடிக்கின்ற தருவாயிலே அவனுடைய உயிர் உயிர் இறந்தாலும் மிகுந்த பாக்கியத்தோடு அவலோக வாழ்வை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்வது அந்த பரிசித்து மன்னன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அந்த தவறையும் அந்த பாகவதத்தை ஏழு நாள் கேட்டதுனால அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது பாவம் மன்னிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உயர்ந்த நிலையான அந்த மேலோக வாழ்வையும் அவன் பெற்று உயிரான இப்ப இதுல இருந்து இந்த ஸ்ரீமத் பாகவத்துடைய பெருமையை பின் வரலாறு இதை நமக்கு உணர்த்துகிறது இங்க நம்ம அடுத்ததாக பார்க்கிறோம் கலியுகம் மிக முக்கிய நிலைக்கு போகும்போது இந்த பாகவத புராணத்தினுடைய பொருள் அதனுடைய அதனுடைய எழுத்துக்கள் அதனுடைய வார்த்தைகள் கலியர்களால மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்த ஆகமாக அதாவது பாகவத புராணம் மட்டுமன்றி ஒட்டுமொத்த ஆகவும் கூறளிக்கப்படுகிறது அது கலியனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கெடுதல் செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஸ்ரீமத் நாராயண பத்தாவது அவதாரமான வைகுண்ட அவதாரத்தை இந்த பூமியிலே அப்படி நிலைநிறுத்திய இறைவன் மீண்டும் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தான் நமக்கு அகில திருட்டு அம்மானையாக இந்த உலக தருகிறார் ஏன் அப்படி தருகிறார் என்றால் து மேலும் இந்த கலியுகத்தில் எல்லா மக்களும் இதை ஒரு கதை போல இந்த காவியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவர்கள் பரம அடைந்து மேலோக வாழ்வை விட மேலான தர்மயுக வாழ்வு என்கிற முக்தியை அவர்கள் பெற வேண்டும் என்கிற நோக்கிலே தன்னுடைய இளைய சீடரான ஹரிகோபாலன் சீடர் மூலம் அதை நமக்கு தருகிறது அந்த அகிலத்தில் அம்மானையில தான் சொல்வாரு முன்னாள் வியா வியாசர் மொழிந்த முறைப்படியே நாரணரும் வந்து நடத்தும் வளமை தன்னை காரணமாய் எழுதி கதையாய் படித்தோர் ஒய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் இக்கதையை அருள்கிறார் அன்போரே அது வியாசர் முன்னாலே மொழிந்த அந்த முறை முறைப்படிதான் இந்த கதை உருவாகி இருக்கிறது இந்த கதை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அகில திரட்டு அம்மானை அதே போலதான் இந்த அகில திரட்டு அம்மானை பதினேழு அத்தியாயங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதினேழு அத்தியாயங்களையும் நாம் பதினேழு நாட்களும் பக்தி சிரத்தையோடு தான் நான் என்கிற அகந்த நிலையை அகந்தை நிலையை புறம் தள்ளி முழுமையாக நாராயணரை மனதில் எண்ணி நாம் கேட்போமே ஆனால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் துன்பங்கள் மாறுவதோடு நம்முடைய நிலைமை எல்லா மக்களும் இந்த அயிலத்திரெட்டு அம்மானே என்கிற திரியேடு வாசத்திலே நாம் கலந்து கொள்வோம் கலந்து தர்மயுகம் வாழ்வை பெற ஐயா நமக்கு என்றும் துணையாக இருக்கட்டும் ஐயா